ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எம்மி ஃபுட் சேனலுக்கு. நம்ம சேனலில் சக்கரை பொங்கல் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ பொங்கல் வருது இல்லைங்களா, அதனால் வந்து வீட்லேயே வந்து கேஸ் ஸ்டவ்வில் எப்படி பொங்கல் வைக்கிறது அப்படின்ட்டு இந்த வீடியோவில் காமிக்கிறேன். ரொம்ப தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். பிகினர்ஸ் கூட இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ஈஸியாக உங்களாலையும் செய்ய முடியும். வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துக்கிறேன். நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. நீங்கள் எதில் வேணாலும் அளந்து எடுத்துங்க. எல்லாமே ஒரே இதில் அளந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அளவுகள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எந்த கப்பில் வந்து அரிசி எடுத்தோமோ அதே கப்பில் ஒரு கால் கப்பு கொஞ்சம் அதிகமாக வந்து பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். கால் கப்புலேருந்து அரை கப்புக்குள்ளே ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி பச்சரிசியும் அரிசியும் வந்து ஒன்றாவே ஊற வச்சுட்டேன். நீங்கள் தனித்தனியாக கூட ஊற வச்சுக்கலாம். அதை நான் எப்படின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு அரிசி பருப்பு வந்து லைட்டாக வந்து அலசி ஊற்றிக்கலாம். ரொம்பலாம் அலசாமல் லைட்டாக வந்து ஒருக்கம் மட்டும் அலசி ஊற்றிருங்க. ரொம்பலாம் ரொம்ப நேரம் அலசதில்ல, ஒரே ஒரு டைம் மட்டும் அலசிடுங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். அதுக்குள்ளே பொங்கல் பானை ரெடி பண்ணிடலாம். என்கிட்ட பார்த்தீங்கன்னா சில்வர் பானை தான் இருக்குது, அதை தான் வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அரிசி பருப்பு வேகிறதுக்கு தகுந்த மாதிரி பானை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சு எடுத்துக்கலாம். ஊருக்கு போனால் தான் எனக்கு வந்து பித்தளை பானையெல்லாம் இருக்குது, வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது இதாக இருக்குது, அதனால தான் இதை யூஸ் பண்ணிக்கிறேன். ஒரு காமன் நேரத்துலேருந்து அரை மணி நேரம் வரைக்கும் நல்லா அரிசி ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் கையில் வந்து இந்த மாதிரி நல்லா கசக்குங்க. ஃபஸ்ட் டைம் வந்து கழுவுறப்ப லைட்டாக மட்டும் கழுவுங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊறினதுக்கப்புறம் இந்த மாதிரி கையில் நல்லா தேய்ச்சி அதை வாஷ் பண்ணிக்கோங்க. இந்த தண்ணியில் தான் பொங்க வைக்க போகிறோம், அதனால தான் ஃபஸ்ட் டைம் வந்து லைட்டாக மட்டும் அலசி ஊற்றிருங்க. அதுக்கப்புறம் நல்லா ஊற வச்சு நல்லா கசக்கி வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா பொங்கி வரும் பொங்கல். அதுக்காக தான் சொன்னேன். ஃபஸ்ட் டைம் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டிங்க. அதுக்காக வந்து வடிகட்டி வச்சு வடித்து காமிக்கிறேன். அரிசி பருப்பு உள்ளே விழுந்துடக்கூடாது, அதனால் வடிகட்டி வச்சு வடிச்சுங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் கையில் கூட அழுங்காமல் அரிசி பருப்பில் உள்ளே விழுகாமல் கூட வடிச்சுக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நீ அடுப்பில் வச்சிடலாம். கேஸ் ஸ்டவ்ல நான் சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கேன். அடுப்பு பார்த்தீங்கன்னா ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கேன். நல்லா தண்ணி சூடேற வரைக்கும் நல்லா ஃபுல் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம குறைச்சிக்கலாம். தண்ணி நல்லா காஞ்சதுக்குள்ளே இந்த வெள்ளத்தையெல்லாம் இடித்து எடுத்து வச்சுக்கலாம். எனக்கு இன்றைக்கி அச்சுவலம் தான் கிடச்சிச்சு, அதனால் நான் அச்சுவலம் எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா கல்லும் மண்ணெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது, அதனால் வந்து வடிகட்டிக்க போகிறேன். எந்த அளவு எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கப்பில் வந்து நம்ம அரிசி அளந்தமோ அதே கப்பில் ஒரு 1.5 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பொடி பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து பொங்கலுக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா காஞ்சி இந்த மாதிரி நுரக்கட்டி வந்ததுக்கப்புறம் அடுப்பை வந்து லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த இடம் தான் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணணும். இந்த மாதிரி நல்லா பொங்கி வர ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து கண்டிப்பாக லோ ஃப்ளேமில் வச்சுங்க. அப்போ தான் வந்து பொங்கல் நல்லா பொங்கி விழுகும். இல்லை அப்படின்னா அது கொதிச்சிரும். அதுக்காக தான் நான் சொல்லிட்டுருக்கேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பொங்கல் பொங்கி விழுகுது. ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட இந்த மாதிரி பார்த்து கரெக்டாக செஞ்சீங்க அப்படின்னா உங்களாலேயே செய்ய முடியும். கொஞ்சம் தண்ணி அதிகமாக இருக்கனால எடுத்துடலாம். இந்த மாதிரி வந்து 3 டைம் சுற்றி அரிசி வந்து போட்டுடலாம். 3 டைம் வந்து அரிசி எடுத்து இந்த மாதிரி சுற்றி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இந்த தண்ணி நம்ம எடுத்துடலாம். தண்ணி பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது, இதை நம்ம எடுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். கீழே ஊற்றிட வேண்டாம். தேவைப்படும் போது இந்த தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3/4 வாசி அளவுக்கு தான் தண்ணி இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம அரிசி ஆட் பண்ணிடுவோம். நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பு ரெண்டுமே ஒன்றா ஊற வச்சு ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் வேணால் ஃபஸ்ட் அரிசி தனியாக பருப்பு தனியாக ஊற வச்சுங்க. அரிசி கழுவுற தண்ணி வந்து பானையில் ஊற்றி பொங்கல் பொங்குனதுக்கப்புறம் அரிசி வந்து இந்த சுற்றுறப்போ மட்டும் அரிசி ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து பருப்பு ஆட் பண்ணி பருப்பு ஓரளவுக்கு பாதி அளவுக்கு வெந்ததுக்கப்புறம் அரிசி ஆட் பண்ணிங்க அப்படின்னா ரெண்டு வெந்து வரக்கு கரெக்டாக இருக்கும். இந்த மெத்தடில் செஞ்சாலும் ஈஸியாக தான் இருக்குது, நல்லா வெந்துருது. நீங்கள் எந்த மெத்தடில் வேணாலும் செஞ்சுக்கலாம். இனி என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தா வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தூசி மண்ணெல்லாம் இருக்க மாதிரி இருக்குது, அதனால தான் வந்து வெள்ளத்தை கரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் வாங்குற வெள்ளம் நல்ல வெள்ளமாக இருந்துச்சுன்னா அப்படியே ஆட் பண்ணிக்கங்க. நான் இதில் தூசி இருக்கனால தான் வந்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிறேன். எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு, நான் ஆஃப் பண்ணிடலாம். இடைக்கிடைக்கு கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த சில்வர் பாத்திரத்தில் செய்கிறப்போ மட்டும் இடைக்கடி கிளறி விட்டுக்கிட்டே இருங்க, நான் அடியில் ஒட்டிடும். இப்போ ஓரளவுக்கு வெந்துருச்சு, தண்ணி பத்தாத மாதிரி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த சுடு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் சொன்னேன் தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். அப்படியே வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி இடையில நமக்கு தேவைப்பட்டால் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி பருப்பில் நல்லா ஊற வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துருச்சு, பொங்கி பொங்கி வரும். அப்புறந்தே பார்த்தீங்கன்னா நான் வந்து அடுப்பில் வந்து குறைச்சி தான் வச்சுருக்கேன். குறைச்சி வச்சுட்டு இடைக்கடிக்கு அப்படியே கிளறி விட்டுக்கிட்டே இருக்கேன். தண்ணி பத்தலை அப்படின்னா தண்ணி ஆட் பண்ணி அப்படியே வேக வச்சுக்கலாம். இந்த சூட்லேயே வெந்துடும். சைட்லேயே பார்த்தீங்கன்னா நட்ஸெல்லாம் வந்து ஃப்ரை பண்ணிக்க போகிறேன். ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முந்திரி திராட்சை எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சைட்லேயே வந்து இதையும் கிளறிட்டு தான் இருக்கேன். பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா வெந்துருச்சு. வெள்ளத்தையும் வந்து வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். பாருங்கள் தூசியெலாம் இருக்குது, அதனால தான் வந்து நான் காய்ச்சி வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இனி கொஞ்சம் கொஞ்சமாக வெள்ளக்கரைசல் ஆட் பண்ணிடுவோம்.
வெள்ளை ஆட் பண்ணும்போதும் சரி, இந்த வெள்ளை கரைசல் தண்ணியாட்டம் ஆட் பண்ணும்போது சரி, கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் வந்து எல்லா பக்கம் நல்லா மிக்ஸ் ஆகும். ஒரே டைமில் ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா மிக்ஸ் ஆகாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுகிட்டே இருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஏலக்காய்த்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். கடைசியாக வந்து நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. நான் எடுத்துக்கிற அரிசி பருப்பு பார்த்தீங்கன்னா என்னோடய பாத்திரத்துக்கு கரெக்டாக இருந்துச்சு. நீங்கள் வந்து பார்த்து கரெக்டான பாத்திரமாக எடுத்துக்கோங்க. எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சூப்பரான சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம். நான் சொன்ன மெத்தட் கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களாலேயும் வந்து ஈஸியாக வந்து வீட்லேயே வந்து கேஸ் ஸ்டவ்வில் பொங்கல் வைக்க முடியும். சக்கரை பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. அந்த பாத்திரம் வந்து பொங்குனது எல்லாமே அப்படியே இருக்கும். சாமி கும்பிட்றதுக்கு முன்னாடி அந்த பாத்திரத்தை வந்து நம்ம விளக்கிட்டு பொட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சாமி கும்பிட்ற மாதிரி இருக்கும். நான் இப்போ மூடி வச்சுருக்கேன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மூடி வச்சு பிடிச்சிக்கங்க. பிடிச்சிட்டு இந்த சிங்க்கு கிட்டே வச்சு அழுங்காமல் வந்து சைடில் மட்டும் அப்படியே தேய்ச்சி கழுவினீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் பார்த்து இந்த மாதிரி பொட்டெல்லாம் வச்சிடலாம். நீங்களே இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்பரே. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.